ஆறே மாதம்தான், முழு காஷ்மீரும் நம்ம கையில் தான். யோகி சொன்ன முக்கிய தகவல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாடுகளை பற்றி நாம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருந்தால், அவருடைய எண்ணமும் செயல்பாடும் அடுத்த கட்டத்தை நோக்கி உள்ளது. அகண்ட பாரதம் என்பது ஒவ்வொரு இந்தியனின் கனவாகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவ்வப்போது கூறுவது, இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தது எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்றும், மெயின் பிக்சர் இனிமேல்தான் ஆரம்பம் என கூறியிருந்தார். அப்போதே உலக அளவில் பலர் அரண்டு மிரண்டு போனார்கள். எது ட்ரெய்லர் என்று யோசித்து பார்த்தால், முத்தலாக் சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், விண்வெளி துறையில் சந்திரயான், பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி நாடுகளில் 5வது இடம், இந்தியாவில் தீவிர வறுமையை ஒழித்தது, சாலை வசதி, ரயில்வே மேம்பாடு, டிஜிட்டல் இந்தியா, உலக அளவில் இந்தியாவை வலிமைமிக்க நாடாக மாற்றியது என, ட்ரெய்லரே வேற லெவலில் உள்ளது, மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் என உலக நாடுகள் இந்தியாவை பற்றி பேசி வருகின்றது. அந்த மெயின் பிக்சரில் ஒன்றுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றவுடன் பல சம்பவங்கள் செய்ய காத்திருக்கிறார். இதில் முக்கிய சம்பவம் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியும் ஒன்று கூறி வருகிறார்கள். நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன், 6 மாதத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்கப்படுகிறதா இல்லையா என்று பாருங்கள் என கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி. அதோடு மட்டுமில்லாமல், பல வெளிநாட்டு ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், நம்முடைய எதிரிகளை எல்லாம் நாம் கட்டி தழுவி கொண்டிருக்க முடியாது என்று தரமான பதிலை கொடுத்துள்ளார் யோகி. இந்தியாவில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நாட்டின் முக்கிய துறைகளாக காணப்படும் உளவுத்துறை அமைப்பான ரா பல மடங்கு பலம் வாய்ந்ததாக உள்ளது. இதற்கு காரணம் அஜித் தோவால் என்னும் சாணக்கியர்தான். ஏன் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளின் உளவு அமைப்புகளே திணறி போகும் அளவிற்கு இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு செயல்படுகிறது? கடந்த வருடம் ஜூன் 8 தேதியன்று கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் மீது இந்தியாவில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. காலிஸ்தான் விடுதலைக்கு செயல்பட்டதாகவும், காலிஸ்தான் புலிகள் படைக்கு ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி வழங்கியதாகவும் இந்திய உளவுத்துறை குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் கனடாவில் மர்ம நபர்களால் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் யோகி அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி ஒரு விஷயத்தை கூறியுள்ளார். அவர் சொன்ன விஷயத்திற்கும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களும் ஒத்துப்போகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாஃபர்பாத்தில் மிக பெரிய அளவில் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. அனைவரும் இந்தியாவுடன் சேர விருப்பம் தெரிவித்து இந்திய குடிகளை கைகளில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல், சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான மறுசீரமைப்பு மசோதாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்த போது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர் பகுதிக்கும் சேர்த்துதான் தாக்கல் செய்துள்ளாராம். பாஜக அரசின் நீண்டகால திட்டமாக இருந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரம் 3வது முறையாக ஆட்சி கட்டலில் பாஜக உட்காரும் போது முடிவுக்கு கொண்டு வரப்படும். யோகியின் பேச்சும் அமித்ஷாவின் மசோதா தாக்கல், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், மக்கள் போராட்டம், இன்னும் 6 மாதங்களில் அகண்ட பாரத கனவு சாத்தியமாகும். ஜெய் ஹிந்த். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.